இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.4 சம்ஸ் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அந்த சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம என்ன மாதிரியான சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா சம் சால்வ் பண்ணும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டோம்னா சால்வ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1, மெனி டு ஒன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன் டு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி 4 டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஏ டு பி இஸ் கால்ட் 1 to 1 ஃபங்க்ஷன் இஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. அதாவது இது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், இந்த டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் வந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், டிஸ்டிங்க்ட் இமேஜ் வந்து இருக்குது. ஸோ 2ன்றது வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், அதுக்குன்னு ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 to 1. ஓகே, அதுக்கு அடுத்தது மெனி டு ஒன் அப்படின்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஏ டு பி இஸ் கால்ட் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் இஃப் 2 or more எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் சேம் இமேஜ் இன் பி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2 or more எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ 2 இல்லை அதுக்கு மேலே இருக்க எலமெண்ட்ஸ் 2 இருக்கலாம், இல்லை 3 4 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஆனால் அது எல்லா எலமெண்ட்டுக்குமே பியில் வந்து சேம் இமேஜ் இருக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2க்கு வந்து ரெண்டுமே வந்து என்ன இமேஜை கொண்டு இருக்கு ஏன்றது தான். ஓகேவா? ஸோ 2 elements ஆஃப் ஏ ஹாவ் சேம் இமேஜ் இன் பி, அதாவது ஏ. அதனால் இதை வந்து நம்ம மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆன் டூனா என்னன்னு பார்ப்போம். ஆன் டுனா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஏ டு பி இஸ் செட் டு பி ஆன் டு ஃபங்க்ஷன் இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப். அதாவது கோடொமைன் அப்படின்னா இந்த பீன்ற செட்டில் என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ பி ஈக்குவல் டு கோடொமைன். இப்போ இந்த கோடொமைன் வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஞ்சுனா என்னது, இந்த செகண்ட் செட்டில் எது எதுலாம் இந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கோ அதுதான் வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அந்த ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு கோடொமைன். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டு இது வந்து ஆன்ட்டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆரோ டயக்ராம் பாருங்கள், அந்த செகண்ட் செட்டில் இருக்க எல்லாமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா, ஆமாம் இது வந்து ஆன்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 element இன் பி விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ. அதாவது இந்த பியில் எல்லாமே ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 element லெஃப்டாக இருக்கணும், அதாவது அந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகாமல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ இன்வால்வ் ஆயிருக்கு, எக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, இசட் இன்வால்வ் ஆயிருக்கு, பட் ஒய் வந்து இன்வால்வ் ஆகலை. அட்லீஸ்ட் 1 element இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு டைப் இருக்குது, அது வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோன்னா, அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை இருக்கணும், அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 1 என்னது, 1 element ஆஃப் ஏக்கு வந்து தனித்தனி, அதாவது எல்லா எலமெண்ட் ஆஃப் ஏக்குமே வந்து தனித்தனி டிஸ்டிங்க்ட் இமேஜ் வந்து பியில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு W இருக்குது, 2க்கு Z இருக்குது, 3க்கு X இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை 1 to 1 சொல்லலாம். அதே மாதிரி ஆன் டுனா என்னது, இந்த செகண்ட் செட்டில் எந்த எலமெண்ட்டுமே லெஃப்டாக இருக்கக்கூடாது, அதாவது ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட் எல்லாமே ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஆன் டூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் டபிள்யூ எக்ஸ் இசட் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து 1 to 1 அண்ட் ஆன் டூ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சம் கிராஃப்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அந்த கிராஃப்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது தான் வந்து இந்த கர்வ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து எந்த இடத்துல வேணும் இங்கே வரையலாம் லைனை, இங்கே வெர்டிக்கல் லைன் இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், எங்கே வேணால் வரையலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரையும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கர்வில் 2 பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ நான் எந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் 2 இடத்துல மீட் ஆகுது. ஓகேவா?
அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த வெர்டிக்கல் லைன் வந்து அந்த கிராஃபில் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து டச் ஆகணும், அப்போ தான் அது வந்து ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து டச் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன டெஃபினேஷன் எழுதலாம், திஸ் கிராஃப் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து மீட் த கர்வ் இன் டூ பாயிண்ட்ஸ். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். இப்போ செகண்டில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போது இதே மாதிரி இங்கேயும் வந்து வெர்டிக்கல் லைன் வரையலாம். மேபி நான் வந்து இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், எங்கே வேணால் வரையலாம். ஓகேவா, பட் நான் எங்கே வரைஞ்சாலும் என்ன ஆகுதுன்னா அந்த கர்வில் ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது. இங்கே பாருங்கள், இது இங்கே வரைஞ்சால் ஒரு பாயிண்ட், இங்கே வரைஞ்சால் ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். நம்ம எப்படி எழுதணும், அந்த கிராஃப் வந்து ரெப்ரசன்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து மீட் த கர்வ் இன் அட்மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் வந்து மீட் ஆகுது, நான் எங்கே வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும். அதனால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி வெர்டிக்கல் லைன் வரைகிறேன், எங்கே வேணால் வரையலாம், இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், இங்கே வேணால் வரையலாம். பட் இந்த மாதிரி வரையும் போது என்ன ஆகுது, இப்போ இந்த லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 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 பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ பிளேசஸில் இது வந்து மீட் பண்ணுது கர்வ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ. ஸோ ஒரு இடத்துல தான் வந்து மீட் பண்ணணும் ஃபங்க்ஷன் அப்படின்னா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கர்வில் அந்த லைன் வந்து மோர் தென் டூ பிளேசஸில் வந்து மீட் ஆகுது. ஸோ அதனால் திஸ் கிராஃப் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன் மீட் த கர்வ் இன் மோர் தென் மீட் இன் த்ரீ பாயிண்ட்ஸில் இது வந்து மீட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா, அதுக்கடுத்தது ஃபோர்த்து வந்து பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதுலேயும் இதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து வரையலாம். மேபி நான் வந்து இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், எங்கே வேணால் வரையலாம். பட் ஆனால் எங்கே வரைஞ்சாலும் என்ன ஆகுது, அந்த கர்வில் இது வந்து ஒரு இடத்துல தான் வந்து மீட் ஆகுது அந்த ஸ்ட்ரெயிட் லைனில். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த கிராஃப் வந்து ரெப்ரசன்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன்ஸ் மீட் த கர்வ் இன் அட்மோஸ்ட் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை, ஸோ அது எப்படி நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்தது அதுக்கான ஏபி அப்படின்ற செட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக இதை வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பை டூ, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து எக்ஸு, இதில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும், டூ பை டூ மைனஸ் ஒன். ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போ பேர் வந்து என்னது எக்ஸ், அப்புறம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம், ஒய்னு சொல்லலாம். ஸோ அப்போ டூ கமா ஜீரோ ஃபஸ்ட்டு பேர். அதுக்கடுத்தது எக்ஸோட அடுத்த வேல்யூ என்னது, ஃபோர். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ தானே, ஸோ ஃபோர் பை டூ மைனஸ் ஒன். இப்போ என்னாகும், டூ மைனஸ் ஒன் ஒன். ஸோ ஃபோர் கம்மா ஒன். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சிக்ஸ் பை டூ மைனஸ் ஒன். ஸோ சிக்ஸ் பை டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ. அப்போ என்னாகுது, சிக்ஸ் கம்மா டூ. அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு டென். அப்போ என்ன போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டென் பை டூ மைனஸ் ஒன். ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ சாரி டென் கமா ஃபோர். அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன். ஸோ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ். அப்போ என்னாகும், டுவெல் கமா ஃபைவ் அப்படின்ட்டு ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ அந்த பேர்ஸ் எடுத்து எழுதலாம். எஃப் ஈக்குவல் டு என்னது, டூ கமா ஜீரோ. அதுக்கடுத்தது ஃபோர் கமா ஒன், சிக்ஸ் கமா டூ, தென் டென் கமா ஃபோர், டுவெல் கமா ஃபைவ். இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, அதுக்கடுத்தது செகண்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து எழுத சொல்கிறாங்க. இந்த ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுக்கு டேபிள் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எஃப்னு போட்டுக்கோங்க, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா,
ஸோ இப்போ இந்த பேர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூலாம் வந்து எக்ஸோட வேல்யூ, செகண்ட் இருக்க வேல்யூலாம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த பேரில் எக்ஸோட வேல்யூ 2, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. இதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து எக்ஸோட வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1. அதுக்கு அடுத்தது இதில் 6, 2, 10, 4, 12, 5 இந்த மாதிரி ஆகுமா. இதை நீட்டாக வந்து நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி இந்த டேபிள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ 12, 5 இதுதான் வந்து அந்த டேபிள் ஃபார்ம், ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஆரோ டயக்ராம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 2, 4, 6, 10, 12 இருக்குதுன்னு அவங்க அந்த செட்டை வந்து கொடுத்துட்டாங்க, ஏன்றதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பீன்ற செட்டில் என்ன இருக்குது, 0, 1, 2, 4, 5, 9 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து பி, ஓகேவா. இப்போது நம்ம இந்த பேரை பார்த்து இதில் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ 2, 0 அப்படின்றது ஒரு பேர், ஓகே. 4, 1 வந்து ஒரு பேர். அதுக்கு அடுத்தது 6, 2 வந்து ஒரு பேர், 10, 4 வந்து ஒரு பேர், 12, 5. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த பேர். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஆரோ டயக்ராம், ஓகேவா. பார்த்தீங்கன்னா 4th கிராஃப் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் வந்து எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஒய் அந்த ஆக்சஸ் போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் இதில் மார்க் பண்ணிடுங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 2, 0. ஸோ எக்ஸில் 2, ஒய்யில் 0 அப்படின்னா இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னது, 2, 0. அதுக்கு அடுத்தது 4, 1, எக்ஸில் 4, ஒய்யில் 1, இதுதான். ஸோ 4, 1. தென் 6, 2, எக்ஸில் 6, ஒய்யில் 2, இதுதான். ஸோ 6, 2. தென் 10, 4, 10 வந்து இங்கே இருக்குது, 10, 4, இது வந்து 10, 4. அதுக்கு அடுத்தது 12, 5. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 12, 5. ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு இந்த பாயிண்ட்டு இதில் வந்து ஜஸ்ட் பிளாட் பண்ணி காட்டுங்க போதும், ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஆர்டர்ட் பேர்ஸை வந்து கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷனில். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப் அதெல்லாம் வந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம் வந்து வரையணும்னா ஏபி அப்படின்னு ரெண்டு அந்த ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்லாம் ஏல இருக்க எலமெண்ட், செகண்டில் இருக்கிறதுலாம் வந்து செகண்ட் செட், அதாவது பியில் இருக்க எலமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, ஓகேவா. பியில் அப்போ என்ன இருக்கும், 2, 3, 4 அப்படின்ட்டு இருக்கும். இப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம பேர் பண்ணுவோம். 1, 2, 2, 2 தான் பேர் ஆயிருக்கு, 3, 2 தான் பேர் ஆயிருக்கு. தென் 4, 3, 5, 4. ஸோ இதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கான ஆரோ டயக்ராம், ஓகேவா. அதுக்கு அடுத்தது செகண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேபிள் ஃபார்ம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதை ரைட் பண்ணிக்கிறேன், 3, 2, 4, 3, 5, 4. ஸோ டேபிள் ஃபார்மில் எப்படின்னா எழுதுவோம், இங்கே எக்ஸ்ன்னு போட்டுப்போம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுப்போம். அதுக்கடுத்தது இந்த ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்லாம் வந்து எக்ஸில் வரணும், செகண்டில் இருக்க எலமெண்ட்லாம் எஃப் ஆஃப் எக்ஸில் வரணும். ஸோ 1, 2, தென் 2, 2, 3, 2, 4, 3, 5, 4, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது, டேபிள் ஃபார்ம். கிராஃப் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் இதில் வந்து பிளாட் பண்ணி காமிச்சிடுறேன், அவ்வளோதான், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, 1, 2, அப்போனா இங்கே வரும். அதுக்கடுத்தது 2, 2, ஸோ இங்கே வரும். 3, 2, அதுக்கடுத்தது 4, 3னா இங்கே வருமா, ஸோ 4, 3. 5, 4னா இங்கே வரும். ஸோ ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கத்தில் எழுதுங்க இந்த மாதிரி டாட் வச்சுட்டு, ஓகேவா. ஸோ நீட்டாக வந்து இந்த மாதிரி கிராஃப் டேபிள்லாம் போடும்போது நீட்டாக ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். இப்போது 4th பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் என் டு என், ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர், டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x-1. இது வந்து ஒரு 1-to-1 ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என் டு என் அப்படின்னா, நான் வந்து மேபி ஃபஸ்ட்டு செட்டை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இதுவும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னாகும், 1, 2, 3, 4 அப்படின்ட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது செகண்ட் செட் நான் பின்னு வச்சுக்கிறேன், அதுவும் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ அப்போ
இதுவும் வந்து 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2x-1 அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸ், இதில் இருக்க எலமெண்ட்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 1னு எடுத்துக்கிட்டால் என்னாகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × x பதிலாக இந்த 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், -1. அப்போ 2 − 1 1. ஸோ 1, 1ன்றது தான் பேர். அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2னு போட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னாகும், 2 × 2 − 1. ஸோ 4 − 1 3. அப்போது 2, 3 அப்படின்ட்டு ஆகும். அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3னு வச்சேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 3 − 1. ஸோ 6 − 1 5. அப்போது 3, 5. அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 4 − 1. அப்போ 8 − 1 7. அப்போ பேர் வந்து என்னது, 4, 7. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். அதாவது 1, 1 2, 3 3, 5 4, 7. இப்போது இது வந்து 1 to 1 ஆன் to 1 கேட்குறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக எப்படி அது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் வரையணும். ஓகேவா? ஸோ ஆரோ டயக்ராம் ஏன்றது வந்து என்னது, ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதனால் 1, 2, 3, 4, 5, 6 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் டாட் டாட்டாக போட்டுருங்க, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அடுத்தது இன்னொரு செட் எடுத்துக்கிறேன், இதுவும் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷன் அந்த பேர்ஸ்லாம் இதிலேருந்து பிளாட் பண்ணலாம். ஸோ 1, 1 2, 3 3, 5 4 வந்து 7ஓட மேப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இது வந்து 1 to 1 இல்லை ஆன் டு ஒன் கேட்குறாங்க. ஸோ 1 to 1 என்னது, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆல் த அதாவது எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவுமே வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் வந்து இங்கே இருக்கணும் பிக்கு. ஓகேவா? ஸோ 1க்கு 1 இருக்குது, 2க்கு 3 இருக்குது, 3க்கு 5 இருக்குது, 4க்கு 7 இருக்குது. இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 மட்டும் எடுத்துகிட்டு அதோட நிறுத்திட்டேன். ஓகேவா? ஏன்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 to ∞ வரைக்கும் இருக்குது, நம்மளால் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவுமே வந்து பியில் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷன் எழுதணும். அதாவது ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேஸ் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் சாரி டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. அதனால் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? பட் நெக்ஸ்ட் ஆன் டு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன் டுனா என்னது, இதில் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைனாக இருக்கணும். அதாவது இந்த செகண்ட் செட்டில் எல்லாமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகி இருக்கணும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்வால்வ் ஆயிருக்கு, 3 இன்வால்வ் ஆயிருக்கு, 5 இன்வால்வ் ஆயிருக்கு, 7 இன்வால்வ் ஆயிருக்கு. பட் 2, 4, 6 இந்த மாதிரிலாம் வந்து இன்வால்வ் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நாட் ஆன் டு. ஓகேவா? அடுத்து 5th sum பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது வந்து 1 to 1 அப்படின்ட்டு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஏன்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். அதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பீன்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன், அதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதில் எம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுனால இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எம்னு வச்சுப்போம், இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து எஃப் ஆஃப் எம்னு வச்சுப்போம். ஓகேவா? அதாவது இதில் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகி வர ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது எஃப் ஆஃப் எம் வந்து என்னவாக இருக்கும், எம் ஸ்கொயர்ன்றதுனால 1 ஸ்கொயர் ப்ளஸ் எம்ன்றதுனால 1 + 3. அப்போது 1 + 1 2 2 + 3 5. ஸோ செட் வந்து 1, 5. அதுக்கடுத்தது எம் வந்து நான் 2னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 2னு எடுத்தோம்னா என்னாகும், எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் + 2 + 3. 2 ஸ்கொயர் வந்து 4. 4 + 2 6 6 + 3 9. ஸோ 2, 9. அதுக்கடுத்தது எம் ஈக்குவல் டு 3னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3னு எடுத்துக்கிட்டோம்னா
த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ, அப்போது த்ரீ ஸ்கொயர் வந்து நைன், நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல், டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன். ஸோ த்ரீ காமா ஃபிஃப்டீன். அதுக்கு அடுத்தது எம் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா எஃப் ஆஃப் எம் வந்து என்னாகும், ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ. ஃபோர் ஸ்கொயர் வந்து என்னது, சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ, அப்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ, இப்போது ஃபோர் காமா டுவெண்ட்டி த்ரீ. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதுகிறேன். அதாவது ஒன் காமா ஃபைவ், டூ காமா நைன், த்ரீ காமா ஃபிஃப்டீன், ஃபோர் காமா டுவெண்ட்டி த்ரீ. ஓகேவா, இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் வரையணும். ஓகேவா, ஸோ ஏன்றதுல என்னென்னலாம் இருக்குது, இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், ஸோ அதனால் நான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது பி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செட்டில் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நான் வந்து பேர் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாலாம் போட்டுட்ருக்க முடியாது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவையானது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஒன் டூ, அடுத்தது இங்கே என்ன தேவை, ஃபைவ் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் டாட் வச்சு ஃபைவ்னு போட்டுக்கிறேன். அடுத்தது நைன் வந்து தேவை, ஸோ ஜஸ்ட் டாட் வச்சு நைன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது ஃபிஃப்டீன் தேவை, அதுக்கு அடுத்தது டாட் வச்சு டுவெண்ட்டி த்ரீன்னு போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது டாட் கண்டினியூஸாக வச்சுட்டே போகலாம். ஓகேவா, இப்போது இதை வந்து நம்ம வரையலாம். ஸோ ஒன் வந்து எதோட பேர் ஆகுது, ஃபைவோட பேர் ஆகுது. டூ வந்து நைனோட பேர் ஆகுது. த்ரீ வந்து ஃபிஃப்டீனோட பேர் ஆகுது. ஃபோர் வந்து டுவெண்ட்டி த்ரீயோட பேர் ஆகுது. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன். இப்போ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும், எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவுமே வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பியில் இருக்கா. ஸோ ஒன்னுக்கு ஃபைவ் டிஸ்டிங்க்ட், டூக்கு நைன், த்ரீக்கு ஃபிஃப்டீன், ஃபோருக்கு டுவெண்ட்டி த்ரீ. ஓகேவா, இது வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹேஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. ஓகேவா, அடுத்தது சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர், பி ஈக்குவல் டு என், அதாவது நேச்சுரல் நம்பர். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் க்யூப். ஓகேவா, ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர். அதுக்கடுத்தது பீன்றது வந்து நேச்சுரல் நம்பர், ஸோ அதனால் நம்ம இது எப்படி எழுதலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதாவது எக்ஸ் இதில் இருக்கிறதுலாம் எக்ஸ், இதில் இருக்கிறதுலாம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸ் இஸ் க்யூப். ஸோ ஒன் க்யூப் வந்து ஒன், அப்போது ஒன் காமா ஒன். தென் எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ க்யூப் வந்து 8. ஸோ டூ கமா எயிட் அப்படின்றது அடுத்த பேர். அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு போடும்போது த்ரீ க்யூப், த்ரீ க்யூப் வந்து த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், நைன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி செவன். ஸோ த்ரீ கமா டுவெண்ட்டி செவன். அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் க்யூப் வந்து சிக்ஸ்டி ஃபோர், அப்போது ஃபோர் கமா சிக்ஸ்டி ஃபோர். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த செட்டு பேரை வந்து நம்ம எழுதலாம். ஒன் காமா ஒன், டூ காமா எயிட், த்ரீ காமா டுவெண்ட்டி செவன், ஃபோர் காமா சிக்ஸ்டி ஃபோர். இப்போது நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சோம்னா எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற க்வெஷ்சனுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆரோ டயக்ராம் ஏபி அப்படின்ட்டு இந்த ஓவல் ஷேப்பில் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர். அதுக்கு அடுத்தது பியில் என்னென்ன வரும், ஒன் டூ த்ரீ ஃபோர்லேருந்து ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக நம்மளால் போட முடியாது. ஸோ ஒன், அதுக்கடுத்தது எயிட் வந்து நமக்கு தேவை, டாட் மாதிரி வச்சு டுவெண்ட்டி செவன் தேவை, சிக்ஸ்டி ஃபோர் தேவை. அதுக்கப்புறம் நான் டாட் போட்டுறேன், ஏன்னா நேச்சுரல் நம்பர் தான், இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால் ஃபுல்லாக போட முடியாது. ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த பேரை வந்து இதில் மேப் பண்ணலாம். ஒன் டூ ஒன், டூ கமா எயிட், த்ரீ கமா டுவெண்ட்டி செவன், தென் ஃபோர் கமா சிக்ஸ்டி ஃபோர். இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ரேஞ்ச் வந்து கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து என்னது, இதில் செகண்ட் செட்டில் எது இதெல்லாம் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கோ அது தானே வந்து ரேஞ்சு. ஸோ அப்போது
ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 இன்வால் ஆயிருக்கு, 8 இன்வால் ஆயிருக்கு, 27 இன்வால் ஆயிருக்கு, 64 இன்வால் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கடுத்தது செகண்ட் சம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இது இந்த ஃபங்க்ஷனை வச்சு இது வந்து என்னென்ன டைப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நமக்கு தெரியும், 1 to 1, மெனி டு 1, இன் டு 1, டூலாம் நமக்கு தெரியும்ல. ஸோ ஒவ்வொன்றா ஜஸ்ட்டு செக் பண்ணலாம். 1 to 1 ஃபஸ்ட்டு, 1 to 1னா இதில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 to 1. ஸோ இது வந்து 1 to 1 தான் அப்படின்ட்டு, இது வந்து ஏன் 1 to 1 அப்படின்னு இந்த மாதிரி 2 லைனில் வந்து டெஃபினேஷன் எழுதி காட்டுங்க. அதுக்கடுத்தது நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியும், மெனி டு 1 அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து மெனி டு 1னா, மெனி டு 1னா என்னது, அட்லீஸ்ட் 2 எலமெண்ட், சப்போஸ் இப்போ 1 2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் 2 எலமெண்ட் ஆகுது சேம் இமேஜ் வந்து இங்கே இருக்கணும். பட் ஆனால் எல்லாமே தனித்தனி டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மெனி டு 1னும் கிடையாது. அதுக்கடுத்தது ஆன் டு, ஆன் டுனா என்னது, பியில் இருக்க எல்லாமே வந்து அதுக்கு வந்து இமேஜ் வந்து இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கணும். பட் ஆனால் இங்கே 1, 8, 27, 64 மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கு, நடுவில் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகாமல். அதனால் இது வந்து ஆன் டூவும் கிடையாது. அதுக்கடுத்தது இன்ட்டு 1 பார்க்கணும். இன்ட்டுனா என்னது, இந்த செகண்ட் செட்டில் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் ஆவது இந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட் வந்து, தெர் எக்ஸிஸ்ட் மோர் எலமெண்ட் இன் பி விச் ஆர் நாட் ஹேவிங் த இமேஜஸ் ஆஃப் எனி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அதனால் இது வந்து இன்டூ. ஸோ மொத்தத்தில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் 1 to 1 அண்ட் இன்டூ. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.